சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சியை காண வருகை தந்தவர்களில் சிலர் அதிக வெப்பம் மற்றும் நீர்ச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டனர். 92வது விமானப்படை ஆண்டு விழாவை முன்னிட்டு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை நேரில் கண்டுகளிப்பதற்காக லட்சக்கணக்கானோர் கூடினர். நிகழ்ச்சி முடிவடைந்ததும் பொதுமக்கள் சாலை வழியாக வீடு திரும்பினர். அப்போது அதிக வெப்பம் மற்றும் நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக சிலர் மயக்கமடைந்தனர். அவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதுகுறித்து மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள தமது சமூக வலைதள பதிவில், பொதுமக்களுக்கான அடிப்படை வசதிகளையும் போதுமான போக்குவரத்து ஏற்பாடுகளையும் மேற்கொள்ளாமல் திமுக அரசு பொதுமக்களின் பாதுகாப்பு குறித்து எவ்வித அக்கறையும் இல்லாமல் இருப்பதே இந்த சம்பவத்திற்கு ஒரே காரணம் என குற்றம் சாட்டியுள்ளார். இந்த சம்பவத்திற்கு அடிப்படை ஏற்பாடுகளை செய்யாமல் புறக்கணித்த திமுக அரசே இதற்கு முழு பொறுப்பு என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள தமது சமூக வலைதள பதிவில், சில மணி நேரம் கூட மக்களை பாதுகாக்க முடியாத அரசு வருங்காலத்தில் எப்படி பாதுகாக்கும் என கேள்வி எழுப்பியுள்ளார். இதனிடையே இந்த வான் சாகச நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த தமிழக அரசின் சார்பில் நிர்வாக ரீதியிலான ஒத்துழைப்பு அனைத்தும் வழங்கப்பட்டதாகவும், விமானப்படை அதிகாரிகள் கோரிய அனைத்து வசதிகளும் செய்து தரப்பட்டதாகவும் மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளாா்.